ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஜெகன். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஃப்ளாக் எப்படி ஏற்றுவது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப்பாக பேசிக்காக எப்படி நேஷ்னல் ஃப்ளாக்னால் எப்படி ஏற்றணும், ஈஸி மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இது வந்து எல்லா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் நான் இதை டெடிகேட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இது கயிறை பார்த்தீங்கன்னா, கயிறை நீங்கள் அந்த ஹோல்டில் விட்டுட்டு ரெண்டு கயிறும் சேர்ந்து உங்கள் மெஷர்மெண்ட் வந்து கீழே டவுனில் வரையும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கரெக்டாக நம்ம ஃப்ளாக் சுற்றி கட்ட முடியும். ஃபஸ்ட்டு ரெண்டு கயிறும் நீங்கள் மேலே விட்டுருக்க பிறகு உங்கள் ரெண்டு கயிறு வந்து இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரெண்டு கயிறும் ஜாயின் பண்ணி ஒரு நாட் ஒன்று போடணும். சிம்பிள் நாட். சிம்பிள் நாட் போடுங்க. நாட்டு நீங்கள் எப்படி போடணும்னா, அந்த மேலே இருக்கிற ஹோலில் வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வரக்கூடாது. அந்த மாதிரி நாட் வந்து ரெண்டு மூணு போட்டுக்கலாம். எவ்வளோ தேவைப்படுதோ அதே மாதிரி உங்களுக்கு நாட் வந்து போட்டுக்கலாம். ஃப்ளாக் ஃப்ளாக் நம்ம கஷ்டத்துக்கு நம்ம ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும். ஃப்ளாக் வந்து ஆரஞ்சு வந்து மேலே வர மாதிரியும் க்ரீன் வந்து கீழே வர மாதிரியும் தான் நம்ம கட்ட போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கை ரெண்டு நாட் போட்டது வந்து மேலே இருக்கிற மாதிரி மேலே இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல ஒரு முடிச்சு, கீழே இந்த இடத்துல ஒரு முடிச்சு, இந்த இடத்துல ஒரு முடிச்சு, மூணு முடிச்சு நம்ம போட போகிறோம். அது நம்ம எப்படி போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நீங்கள் இந்த கயிறை வந்து நீங்கள் லைட்டாக முறுக்குனீங்கன்னா லைட்டாக ஓப்பன் ஆகிடும். இந்த ஓப்பன் ஆகின நடுவில் வந்து நீங்கள் ஃப்ளாகோட அந்த கயிறை வந்து உள்ளே விடணும். உள்ளே விட்ட பிறகு இப்படி வந்துடும். வந்த பிறகு ஒரு நாட்டு போட்டு இன்னொரு நாட்டு. அவ்வளோதான். அதே மாதிரி சேம். நம்ம ஃப்ளாகில் கயிறில் கட்டின பிறகு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம மடிக்க ஆரம்பிச்சிடணும். கரெக்டாக நம்ம மடிக்கும் போது கரெக்டாக என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஆரஞ்சை மடிக்கணும். ஆரஞ்சும் ஒயிட்டுக்கும் நடுவில் கை வச்சுட்டு ஒரு மடி. மறுபடியும் சென்டராக பிடிச்சிக்கிட்டிங்களா, பிடிச்சிட்ட பிறகு க்ரீன் எடுத்து ஒரு மடி. மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்சு வர மாதிரி அந்த பக்கம் திருப்பிக்கணும். இப்போ என்ன பண்ணணுன்னா, க்ரீன் வர மாதிரி அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மடிச்சுக்கிட்டே வரணும். மடிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ளவர்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. பூ போட்டுக்கிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மாற்றி மாற்றி மடிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா க்ரீனை மேலேருந்து கொண்டு வாங்க. க்ரீனை கொண்டு வந்த பிறகு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, க்ரீனையே கொண்டு வரணும். இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டே எண்டு வரையும் வந்துடுங்க. ஃப்ளாகை நீங்கள் மடிச்சிட்ட பிறகு ஃப்ளாக் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்த பிறகு தான் நீங்கள் மெயினான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நாட் போட்ட கயிறு அதாவது ஆரஞ்சு மேலே வர மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம இதை செக் பண்ணோம், நல்லா பார்த்துக்கோங்க. நாட் போட்ட கயிறு வந்து ஆரஞ்சு ஸ்டார்டிங்கில் கட்டியிருக்கா, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுதான் இங்கே முக்கியம். பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃப்ளாகை பிடிச்சிக்கிட்டு பா மாதிரி ஃப்ளாகை மடிச்சிட வேண்டியதான். அப்படியே பிடிச்சி பா மாதிரி இந்த மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா ஃப்ளாக் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி ஷேப்பில் வந்த பிறகு நீங்கள் கீழே போகிற கயிறை, அதாவது நாட் இல்லாத கயிறை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ரெண்டு சுற்றிடுங்க டைட்டாக. இந்த கீழே இருக்கிற கயிறை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃப்ளாகை சுற்றி ரெண்டு சுற்றிடுங்க. இந்த இடத்துல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இந்த இடம் தான் ஈஸியே. ரெண்டு சுற்றிட்ட பிறகு
அந்த கயிறில் கேப்பில் நீங்கள் விட்டு இதை டைட் பண்ணுற வழி தான். டைட் பண்ணிட்டா அவ்வளோதாங்க, ஃப்ளாக் ரெடி. ஃப்ளாக் இப்போ ஹாஸ்டிங் பண்ணலாம். ஃப்ளாக் ரெடி ஆயிடுச்சு. உடனே நீங்கள் அகெயின் வந்து கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் ஃப்ளாகை நீங்கள் கட்டிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ளாக் கட்டியாச்சு. இப்போ ஃப்ளாக் ஹாஸ்டிங் பண்ண போகிறோம். ஃப்ளாக் ஹாஸ்டிங் பண்ணும்போது நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் கெஸ்ட் வருவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்துல நம்ம கயிறை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ரிலீஸ் பண்ண பிறகு ஃப்ளாக் இல்லாத கயிறை நம்ம சீஃப் கெஸ்ட் கொடுத்து அதை ரைஸ் பண்ண சொல்கிறோம். ரைஸ் பண்ண பிறகு அதனால போய் எண்ட் ஆகுனா அந்த ஸ்பாட்டே வந்து நம்ம இன்னொரு ஃப்ளாக் ஃப்ளாக் இருக்கிற கயிறை கொடுக்குறோம், அதை ரைஸ் பண்ண சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் எனக்கு லாஸ்ட் இயர் வந்து இப்போ 400 meters போடுறதா இல்லை ஹை ஜம்ப் போடுறதான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸாக இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.